அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நம்ம ஏழாவது மஹ்ரஜ், இந்த ஏழாவது மஹ்ரஜில் ஒரு எழுத்துடைய உச்சரிப்பை பார்க்க போகிறோம். பெரும்பாலும் நம்மில் பலர் வந்து இந்த எழுத்தை வந்து தவறான உச்சரிப்பில் உச்சரிப்போம். லாது அப்படின்னு உச்சரிப்போம், அது வந்து தவறான உச்சரிப்பு. சரியான உச்சரிப்பு துவாது, துவாது அப்படிங்கிறது தான் சரியான உச்சரிப்பு. இதோடைய மஹ்ரஜ் என்னன்னு பார்ப்போம். ஜாதுடைய மஹ்ரஜ் எது அப்படின்னு பார்த்தா, இடது அல்லது வலது ஓரம் மேல் கடவாய்ப்பற்களின் வேரை தொட வேண்டும். நாவின் இடது அல்லது வலது ஓரம் மேல் கடவாய்ப்பற்களின் வேரை தொட வேண்டும். அந்த சந்தர்ப்பத்தில் வாத் உருவாகும். மஅமா யுஹாதீஹா மினல் அத்ராஸில் உல்யா. அத்ராஸ் அப்படின்னு சொன்னால் கடவாய்ப்பற்கள், உல்யான்னா அதனுடைய மேல், அந்த வேரை வந்து கடவாய்ப்பற்களுடைய மேல் வேரை வந்து தொடணும். த சைடு ஆஃப் த டங் டச்சஸ் நாக்கினுடைய அந்த ஓரம், அப்பர் லெஃப்ட் ஆர் ரைட் ஆஃப் டீத், இதை வல்லினமாக உச்சரிக்க வேண்டும். இதில் பார்த்தா தெரியும், ஹாஃபத்துல் லிசான் அல் யுஸ்ரா. ஹாஃபத்துல் லிசானில் யுஸ்ரா அப்படின்னா நாக்கினுடைய இடது ஓரம், அதில் சிகப்பு கலரில் அந்த இடத்த இண்டிகேட் பண்ணியிருக்கும், ஏரோ மார்க் போட்டிருக்கும், நாக்கினுடைய இடது ஓரம். த லெஃப்ட் சைடு ஆஃப் த டங். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, வஹுரூஜு தாத், இந்த லாது வெளியாகிறது, மின் ஹாஃபத்தில் லிசானில் யுஸ்ரா, நாக்கினுடைய இடது ஓரத்திலிருந்து லாது வெளியாகுது. இதுதான் அஸ்ஹல் வ அக்தர் இஸ்திஅமாலன், இதுதான் ரொம்ப இலகு, ரொம்ப லேசு. அஸ்ஹல்னா ரொம்ப லேசு, வெரி ஈஸி. வ அக்தர் இஸ்திஅமாலன், பெரும்பாலான முறையில் இப்படி தான் எல்லாருக்கும் வருது. மினல் ஹாஃபத்தில் யும்னா, வலது நாக்கினுடைய வலது ஓரத்தை அந்த கடவாய்ப்பற்களின் மேலே வச்சு சொல்றதை விட நாக்கினுடைய இடது புறத்தை வச்சு சொல்றது தான் வாது என்று சொல்றது தான் ரொம்ப அதிகமான புழக்கத்தில் இருக்குது. அதுதான் ரொம்ப லேசும் கூட. இது வந்து அல் ஹாஃபத்துல் லிசன் அல் யும்னா, நாக்கினுடைய வலது ஓரம். இது வந்து ஹாஃபத்துல் லிசானில் யும்னா, அது அலிஃப்லாம் வரக்கூடாது, ஹாஃபத்துல் லிசானில் யும்னா, வலது புறத்தில் நாவினுடைய வலது ஓரம். இதில் பச்சை கலரில் இண்டிகேட் பண்ணப்பட்டு சுட்டி காட்டப்பட்டிருக்குது பல்லினுடைய அந்த மேல் முகடு, அதனுடைய இடது புறத்தில் வாது. இந்த வலதுபுறத்தில் நாம் சொல்கிறத விட இடதுபுறத்தில் சொல்கிறது ரொம்ப லேசு, ரொம்ப இலகுவாக இருக்கும் என்பதாக சொல்கிறாங்க. இதில் பார்த்தா தெரியும், நாவினுடைய இடதுபுறத்தில் வாது சுட்டி காட்டப்பட்டிருக்குது அம்பகிரிட்டு. நாவினுடைய இடது ஓரம் மேல் முரசை, அந்த மேல் கடவாய்ப்பற்களுடைய வேரை தொட வேண்டும். இதை நம்ம இப்படி சொல்லி பார்த்தா தெளிவாக நமக்கு தெரியும். அவ் அல்லு அப்படின்னு அதை அசைக்காமல் Assalamu alaikum and welcome to video 5 of the Arabic Sounds video series. Today, inshallah, we're going to tackle only one letter. The reason why we're only tackling one letter today is this letter doesn't exist, the sound that it produces doesn't exist in any other language. And that is the saw with a dot on top of it. It's called dad, dad. Now the first thing we need to know is not what sound it makes, is that it is a brand new sound to your ear. So what I recommend is just watch the video through and through. First hear the sound, because this is like your baby ears hearing something brand new. So please feel free to watch the video through. I'll keep it as concise as possible, but watch it through and keep listening to law, bod, bod. It has a sound before it, and it's not a D and it's not a Z. So that's going to be our second lesson for today. Don't make a D sound or a Z sound, dad or zad, zwad. Try not to do that, and it would be a lot easier if you just listened one more time. You're going to take the sides of your tongue, not the front. Ba, ba, baad. Okay, it didn't have a D, it didn't have a Z. I didn't move my lips at all, so what exactly was going on? I used the sides of my tongue,
to touch the big teeth in the back, the molars. So my tongue's going to press up to the side. You kind of hear the sound before it comes out of my mouth. Now we call it like a bullfrog. If you ever seen a frog when they rib it, they don't use the front of their mouth. It actually just fills up. So you've heard it a few times. I'll give you a few examples, and I'd like you to practice it to the best of your ability. Let's try it together. Bolala. Bolala. Good. Let's try one more. Pucker your lips. Yublil. 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 Okay. Now, you're telling yourself, no, the last four videos worked for me, this one didn't. If anything's going to be new to your ear, it's not difficult, it's just new. So give it a little bit of time. Side of the tongue. Tongue is going to be flat. I'm going to press it to one side here. Keep practicing. Use your mirror. Make sure your lips are not touching. Zwad. That would be wrong. That would be off. But I'm sure you're going to get a lot better at home. So let's try the word. Bolala. Great. Now let's try a simple one. Bo, bo. Fantastic. That's going to be today's lesson. I kept it short so that you'd watch this video at least three times. And I'm sure it's going to get a little bit taxing. But do your best, inshallah. I'll speak to you all soon in the next video. Take care. Wassalamu alaikum wa rahmatullah.